திட்டக்குழு அறிக்கைதான் தங்கள் ஆட்சியின் மார்க்ஷீட். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் தமிழக தொழில்துறை படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவை மாநகராட்சியின் மேயரானார் திமுக உறுப்பினர் ரங்கநாயகி. போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடி உற்சவ விழாவில் சாதிய அடையாளங்களுக்கு தடை. ஒற்றுமையாக திருவிழாவை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. முதுகலை நீட் தேர்வு மையங்களை தமிழகத்திலேயே அமைத்துக் கொள்ளலாம். எதிர்ப்பு எழுந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. வங்கதேச விவகாரம் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக எதிர்க்கட்சிகள் அறிவிப்பு. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஹசீனா. தற்காலிகமாகவே அடைக்கலம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். ஆபரண தங்கத்தின் விலை 560 ரூபாய் சரிவு. சவரன் 51,200 ரூபாய்க்கு விற்பனை.